ഓം തദ്വരുഷാജ പത്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയ ഓം ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ശുക്ര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்டோ 360 நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் சாதாரண வீட்டில் ஒரு நல்ல விஷயமோ அல்லது ஆகாத விஷயமோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பல்லி கத்துச்சு அப்படின்னா, பல்லி கத்துறத வந்து கத்துதுன்னு சொல்லக்கூடாதுங்க, பல்லியுடைய சயனம்னு சொல்லலாம். அந்த பல்லியுடைய சயனம் கேட்டது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே சமயம் செவுத்தில் இருக்கக்கூடிய பல்லி தவறி உங்களுடைய உடம்பு மேலே விழுந்தது அப்படின்னா அதில் ஏதாவது ஆபத்து இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கேள்வி கேட்கும் பொழுதே அச்சத்தோடு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் என்னை மனசார பதிவு செஞ்சு அதற்கான விடையை உங்களுக்கு நேர்த்தியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் நீங்கள் பொதுவாக ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய அந்த பகுதியிலிருந்து உங்களுடைய வலதுகை பக்கம் வந்து பல்லி சயனம் சொல்லிச்சு அப்படின்னா அந்த சயனம் உங்களுக்கு ஆரோக்கியமானதாக அல்லது அதிர்ஷ்டகரமானதாக அல்லது ஆதாயமானதாக அல்லது அனுகூலமாக அமையும் அந்த காரியம்ங்கிற விஷயத்தை உங்களுக்கு பல்லி வந்து சயனமாக சொல்லுது. பல்லி கத்துறது வந்து சயனம்னு சொல்லுவாங்க. அந்த சயனமாக சொல்லுது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. இது ஆண்களுக்கு வலதுகை பக்கம் பல்லி கத்துச்சு அப்படின்னா அது வடமேற்கோ தென்மேற்கோ எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேரமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுவே பெண்களாக இருந்தால் வலது பக்கம் பள்ளி சயனம் சொல்லும் பொழுது அது கெடுதலாக தான் முடிஞ்சிட்டு இருக்கும், அல்லது தடங்கள் ஏற்படும். பெண்களுக்கு வந்து இடதுகை பக்கம் நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் பார்க்குற திசை வந்து தெற்கு இருக்கலாம், வடக்கு இருக்கலாம், கிழக்கு மேற்கு இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிற அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு இடப்பக்கமாக பள்ளி சயனம் சொன்னால் அந்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கும், அனுகூலமாக இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இடது பக்கமோ வலது பக்கமோ இல்லாமல், அதாவது இடது வலது இந்த மாதிரியெல்லாம் திசைகளை பார்க்காம இந்த மாதிரி பக்கங்களை பார்க்காம பொதுவாகவே நீங்கள் ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்தி சாயிர நேரத்தில் வந்து பள்ளி சயனம் சொல்லுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பொந்தியில் நினைச்ச நல்ல காரியங்கள் வெகு சீக்கிரமே நடக்கும், அது ஆதாயமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கடந்த காலங்களில் கூட அயல் நாட்டில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயம் நானே நினைச்சால் கூட நடக்காதுங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது. ஆனால் சாஸ்திர ரீதியாக நடக்கக்கூடிய பக்குவமும் அதற்கான ஒரு சூழலும் அந்த நவகிரக அந்த ஜாதகத்தில் நவகிரகங்கள் மூலமாக இருக்கிறதுனால நான் நவகிரகத்தை பற்றி பேசும்பொழுது எதிரியாக இருந்தால் கூட உண்மையை சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால நான் அந்த உண்மையை உரக்க சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பள்ளி வந்து அந்த மாதிரியான சயனம் சொல்லும் பொழுது அந்த காரியம் அவரே ஆச்சரியப்படும்படியாக ஒரு சூழலில் நடந்தேருச்சு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது அல்லது வேறு தத்துவத்தில் சொல்லியிருக்குது அல்லது ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்குது அப்படிங்கிற விட என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உணர்ந்த எவ்வளவு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது பெருமைக்காக இல்லை, உங்களுடைய மனசில் வந்து இதுவெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக உங்களை இந்த வாழ்க்கையில் வந்து உந்துதல்படுத்துறதுக்காகத்தான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நல்ல நேரம் வருமா நல்லது நடக்குமாங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு கடந்த மாதத்தில் என்னுடைய தாயார் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த தாயாருக்கு செய்ய வேண்டிய அந்த அடப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து 120 நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துட்டு இருந்தது. நான் என் குடும்பத்தில் ஒரே பையனாக இருக்கிறதுனால அந்த கிராமத்தில் தங்கி, அதாவது 4 மாதங்கள் தங்கி அந்த தாயாருக்கு செய்ய வேண்டிய அந்த தீபம் போடுகிற சூடம் ஏற்றுகிற நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் இருந்தால் கூட எனக்கு கடவுளாக பார்த்த ஒரு மனசால் கொடுத்துருந்தாருங்க. அந்த பையன் வந்து அந்த பொறுப்பை வந்து மகனாக எடுத்துக்கிட்டு எங்கள் தாயாருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தொடர்ந்து 4 மாதம் அவர் 4 மாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய தாயாருக்கு கடந்த வாரத்தில் நீத்தார் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த சாமி கும்பிட நிகழ்வில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் என்னுடைய தாயார் எந்த இடத்துல வந்து உயிர் விட்டாங்களோ அந்த இடத்துல அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம கட்டியிருக்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸவே அந்த கற்பூரம் ஏற்றின அந்த நபருக்கு இனாமாக இலவசமாக மனப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்குறேன். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்பாராத செய்யக்கூடிய உதவிகள், எதிர்பாராமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள், எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரமாகவோ நல்ல அதிர்ஷ்டமாகவோ அல்லது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவோ இந்த லக்குன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குதுங்கிறது இந்த கலிகாலத்திலும் இருக்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நான் செய்கிறது வந்து புண்ணியத்துக்காகவோ அல்லது கண்ணியத்துக்காகவோ அல்லது வந்து எனக்கு வேறு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்ய கிடையாது. என்னுடைய மனசில் வந்து சந்தோஷமா இருந்த ஒரு சூழலுக்காக அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்க்காம செஞ்சு கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து எழுதி கொடுத்தோம். எதற்காக சொல்றோம் அப்படின்னா, பல்லி கத்தினால் நல்லது அப்படிங்கிற விட அதுக்கு முதல்ல நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நாம கத்தக்கூடிய ஒவ்வொரு கத்தும் நல்ல வார்த்தைகளாக இருந்துட்டுங்கிறது தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஒன்று, பல்லி கத்தினால் நல்லது அப்படிங்கிறத விட கழுதை கத்தினால் கூட அதை விட நல்லதுங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம். நிறைய பேருடைய நிகழ்ச்சியில் நடந்தும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஒரு பல்லி
கத்தினால் ஒரு பள்ளி சைனம் சொன்னால் எந்த அளவுக்கு நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கழுதை கத்துச்சுன்னு வைங்களேன் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருந்துட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். அதனால் வாழ்க்கையில் வாழுகிற வாழ்க்கையில் வந்து ஒருவர் எதிர் நமக்கு எதிரில் இருக்கிறவர் நமக்கு நல்லா பேசுகிறாரு பெருமையாக பேசுகிறாரு அல்லது கூட இருந்தே குழி வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட பொதுவாக பள்ளி கத்தினாலும் சரி கழுதை கத்தினாலும் சரி பசுமாடு கத்தினாலும் சரி நாய் வந்து வாளாட்டி உங்களை வந்து குலைக்கிற நாய் கூட உங்களை கனிவாக பார்த்தினாலும் சரி இந்த மாதிரி பல்வேறு ஜீவராசிகள் மூலமாகவே உங்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சத்துக்கான சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.